ஸோ ஹாய் கைஸ், நான் அவங்க நிதிலன் தண்டபாணி. சென்னைக்கு டெஸ்னி ஆஃப் சோல்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், பூமியில் வந்து உண்மையாலுமே மக்கள் பேய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்பிட்டு இருக்காங்களே, அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உண்டான வீடியோவில் தெளிவாக பார்த்தலாம். ஸோ டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அதற்குண்டான அழகான விளக்கத்திற்குரிய நிறைய சான்றுகளை வந்து மேற்கோளாக வைக்கிறார். இந்த நல்ல ஆன்மாக்கள், தீய ஆன்மாக்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த டெவில், டீமானிக் பொசிஷன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உண்டான வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பதிவு வந்து என்ன பார்த்துட்ருக்கோம், இதனுடைய மேஜர் டாபிக் என்ன, ஏர்த்லி ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத பிற ஆன்மாக்கள் பூமிக்கு வருவார்கள், அவர்களால் மக்களுக்கு ஏதாவது, மக்களுக்கோ உயிர்களுக்கோ ஏதாவது நன்மை தீமை வருமா அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவுகளில் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அப்போ பார்த்துட்டு வரும்பொழுது தான் இந்த பேய்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துடணும். ஆனால் அது வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே அந்த மாதிரி பேய்களாக மாற மாட்டார்கள். அப்படி மாறியவர்களும் கூட மனிதர்களை எந்த வகையிலையும் துன்பப்படுத்த மாட்டார், சின்ன சின்ன அந்த பயமுறுத்துறது அதெல்லாம், பட் ஸ்டில் அதை வந்து நம்ம ஏதோ நம்ம உடம்புக்குள்ளே பூந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு சில இடத்தையோ ஒரு சில ஆட்கள் மேலேயோ ஒரு நிகழ்வு மேலேயோ ஒரு பற்று இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்தை விட்டு அவங்களுக்கு விட்டு வெளியே போகிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. அதனால் பிற யாரோ ஒருத்தர் அந்த இடத்தையோ இல்லை ஆளையோ இல்லை நிகழ்வையோ அனுபவிப்பதற்கு வரக்கு விடமாட்டாங்க. இப்போ பயப்படுத்துறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் நடக்குமே தவிர இந்த உடம்புக்குள்ளே பூந்து நம்மளை தொந்தரவு பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போன பதிவு வரைக்கும் பார்த்துருந்தோம். இதனுடைய தொடர்ச்சி எப்படி பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல ஆன்மா தீய ஆன்மா அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையால் ஆன்மா வந்து நல்லது தீயது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்கான்செப்ஷன், அது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் மக்கள் மனசில் இருக்குது. ஏதோ இந்த தீய ஆன்மாக்கள் வந்து பூமிக்கு மேலே அப்படியே மிதந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற, இந்த டெவில் டீமன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பூமிக்கு மேலே மிதந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுது. இதெல்லாம் உண்மையாலுமே என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான் இந்த இதற்குண்டான ஒரு வெளிப்பாடு, அதாவது எதிர்மறையான எண்ணங்கள். அவர்களுக்கு வந்து கோபம் இருக்கலாம், அவர்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், அவர்களுக்கு பயம் இருக்கலாம், அவர்களுக்கு சங்கடங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி உருவங்கள் இருக்கிறதாகவும் இந்த மாதிரி கற்பனைகளுக்கு உண்டான விஷயங்களாக மாறுது. ஆனால் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சரியான ஒரு பாதையில் நம்மளுடைய மனசை சிந்திக்க வைக்காமல் கண்ட போல் நம்மளை சிந்திக்க வைக்கும். இந்த மாதிரி எண்ண அலைகள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இந்த பூமியில் அப்படியே பரவிட்டே இருக்கும். இதுபோல் அதிகமான அந்த எண்ண அலைகள் பரவும் பொழுது பூமிக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஒரு அறிவு சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்ல, அது முழுமையாகவே பூமிக்குள்ளே பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்படி ப்ராக்டிக்கலாக இப்போ டாக்டர் இப்படி சொல்கிறபடி பார்க்கும்பொழுது, இன்றைக்கி பூமியில் எத்தனை போர் நடக்குது, எத்தனை ஏமாத்து வேலைகள், எத்தனை தொந்தரவு நடந்துக்கிட்டே இருக்குது, மக்கள் மனசில் சராசரியாகவே நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பூமியினுடைய நிலை எப்படி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இவர் சொல்கிறதும் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் நோட்டில் பார்க்கும்பொழுதும் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அவர் அதுதான் சொல்கிறாரு, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக 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 இது என்னாகும் அப்படின்னு சொன்னால், அந்த காற்றுல அப்படியே அந்த வைப்ரேஷன்ஸும் எனர்ஜியும் சேர்ந்துடும். அப்போ பிற மக்கள் வந்து ஏதாவது சின்னதாக ஒரு நெகட்டிவாக யோசிச்சான்னா போதும், இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அவன் மேலே போய் அட்ராக்ட் ஆகும், அப்போ அவனுடைய தாட்ஸ் இன்னும் பூஸ்ட் அப் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை தேடி படிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் முழுக்க முழுக்க உயிர்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். நம்மளுடைய பண்டைய காலங்களில் இந்த பேய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீமன்ஸ் அப்படின்லாம் சொல்கிற பார்த்திங்களா, அவங்க வந்து பறந்து வானத்தில் வந்து வாழக்கூடிய, அந்த பறக்கக்கூடிய வானத்தில் வாழக்கூடிய உயிரினங்களாகவும், அவங்க வந்து இந்த பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் நடுவால் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும் சொல்லி தான் வச்சுருந்தாங்க. பண்டைய காலத்திலிருந்து கிறிஸ்துவர்கள் வந்து இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பூமிக்கு உயிர்களை காப்பாற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தேவதூதர்கள் வந்து பூமி மேலே இருக்கக்கூடிய உயிர்கள் மேலே ஆசைப்பட்டு இங்கே மோகிக்கும் பொழுது அவர்களுடைய நிலை மாறி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழும்பொழுது அவர்கள் என்ன ஆயிடுறாங்க, கடவுளினுடைய அந்த தூதுவனாக இருக்கிறதுக்கு பதிலாக சாத்தானுடைய தூதுவனாக இருந்து மக்களை வந்து தவறான ஒரு வழி நடத்தி செல்வதாகவும் நிறைய இதெல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது தவிர்த்து பிற கம்யூனிட்டிஸ், ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் நம்புறதில்லை. எங்கே பாரியா, உண்மையாலுமே பிரச்சனை என்னன்னு சொன்னால் உன் புத்தி சரியில்லை, உங்கள்கிட்ட ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருக்குது, அதுதான் இத்தனை பஞ்சாயத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசிடுறாங்க. இதெல்லாத்தையும் ஒரு கதை போக்களை வெளியிட்டு சொல்கிறதுக்காக ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். பட் தீம் என்ன அப்படின்னு சொன்னால், உன் புத்தி சரியில்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிறைய ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸும் வந்து உண்டு அப்படிங்கிறாங்க. ஆனால்
இந்த பழக்கம் காணம் போக போக மாறிட்டே வந்துருக்கு. சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இல்லை இது சாமி சாத்தான் பேய் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. பட் ஒரு 200 வருஷமாக அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வருது. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது மக்களினுடைய மனசில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு வருஷம் என்னுடைய ஆராய்ச்சியில் ஒரு ஆள் கூட இந்த பேய் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இத்தனை வருஷம் ஆராய்ச்சியில் 1000 பேர்த்த பார்த்துருக்கேன், ஒருத்தன் கூட பேய் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. இந்த அதனால் இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு லெக்சரில் சொல்லும் பொழுது அங்கே ஆடியன்ஸிலிருந்து ஒரு ஆள் வந்து டக்குன்னு இப்படி கை தூக்குனாராம். கை தூக்கி சொல்லி என்ன சொன்னாரா, நீங்கள் ஒரு பெரிய குரு தான், நீங்கள் வந்து ஒரு கடவுளுடைய அவதாரமாகவே நான் வந்து உங்களை பார்க்குறேன், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஹிப்னோட்டைஸ் பண்ணுங்கள், அப்படி பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி பேய் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அது வரைக்கும் இந்த மாதிரி பேசாதீங்க, உங்களுக்கு வந்து உண்மையாலுமே நீங்கள் பார்த்த வரைக்கும் அது இல்லை, பார்க்காம நீ எவ்வளவோ இருக்குல்ல, அதனால் அதையும் பார்க்காத வரைக்கும் இந்த மாதிரி அப்படி கான்க்ரீட்டாக ஒரு விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு பேசாமல் உட்காந்துட்டாராம். டாக்டர் அதை ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சொர்க்கம்னு ஒன்றும் இல்லை, நரகம்னு ஒன்றும் இல்லை, நல்ல ஆன்மா தீய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பாகுபாடுகள்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறதுக்கு அவர் ஆப்போசிட்டாக ஒரு ஹைப்போதிசிஸ் சொல்கிறேன், விச் இஸ் ஓகே, விச் இஸ் வேலிட். இருந்தாலும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாரும் அந்த ஆன்ம நிலையை அடையக்கூடிய அந்த ஆன்மாவாக மாறும்பொழுது, அந்த ஹிப்னோசிஸில் போய் அந்த ஆன்மாவாக மாறும்பொழுது அத்தனை பேருமே சொல்லக்கூடிய திட்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறனோ அதுதான், இங்கே வந்து எல்லாமே சுகமாக இருக்குது, ஸோ உன்னுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி அது துன்பமோ இன்பமோ அது நீ வந்து அந்த இடத்துல அனுபவிச்சுட்ருக்கே, அவ்வளோதான், இடம் வந்து என்றைக்குமே சுகமான ஒரு இடம் தான், பூமியில் சொல்கிற மாதிரி இந்த பிரிவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. ஒரு சில நேரங்கள் அப்படி இருந்தாலுமே என்னுடைய கிளையன்ட்ஸில் ஒரு சிலர் என்கிட்ட வர்றது உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து என்னை யாரோ பொசஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஆன்மா வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், முந்தைய பிறவிகளிலிருந்து எனக்கு ஒரு சில சாபங்கள் என் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கிளையன்ட்ஸும் வந்து உண்டு. ஸோ அவங்கள வந்து இந்த ஹிப்னோசிஸில் இது பண்ணி பார்க்கும்போது, இந்த செஷனில் உட்கார வச்சு பார்க்கும்போது 3 குணாதிசயங்கள் அவர்கள்ட்டிருந்து வெளிப்படுது. ஸோ அவங்கள பேயும் பிடிக்கல, சாபமும் அவர்கள்ட்ட இல்லை, 3 குணாதிசயங்கள் அவர்களுடைய வெளிப்பாடாக வெளிவருது. ஒன்று என்னென்னா பயம், அவ்வளோதான், அவங்க என்னத்தையோ நினச்சி அவங்க பயந்துக்கிறாங்க. இந்த பயத்தினால அவர்கள் முன்வைக்கக்கூடிய கூற்றுகளுக்கு எந்த விதமான விளக்கங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து அவங்க முழுசாக நம்பிடுறாங்க. ஸோ இதுக்குண்டான முக்கியமான காரணம் என்ன, பயம் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இறந்த ஒருத்தருடைய அந்த நண்பர்களோ இல்லை உறவினர்களோ இவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் இவங்க கூட சரியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிக்கல, இவங்களும் வந்து அவங்க தான் அப்படிங்கிறத ஒரு தைரியமாக பார்த்து புரிஞ்சுக்கவும் இல்லை. அதனால் ஒரு பய உணர்வு வந்ததுனால என்ன ஆயிடுது, என்னை வந்து ஒரு ஆன்மா ஒரு ஆவி வந்து என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பய உணர்வுக்கு வந்துடுறாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய இன்சிடெண்ட் இந்த ஆன்மாக்கள் இருக்கிறதாக. முன்னாடி பார்த்தோம்ல ஒரு 2 வீடியோ முன்னாடி, அந்த எலிசபெத் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை வந்து ஒரு பெண்ணினுடைய ஆன்மா அப்படி சுற்றிக்கிட்டே இருந்ததில்ல, ஆனால் வெரி ரேர் இன்சிடென்ட், ஆன்மாக்கள் வந்து பேய்களாக மாறுவதற்குண்டான இது இருக்கும், அதுவும் ஒருத்தனை போய் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு. ஆனால் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது நான் சொன்ன கூற்று 3, அவர்களும் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 3 கூற்று சொல்கிறாங்க, அதுவும் ஒப்புக்கொள்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, அதனால நான் அதையும் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வரும்பொழுது இந்த குழந்தைகளை வந்து எமோஷ்னலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ துன்பப்படுத்தியிருப்பாங்க யாரோ பெரியவங்க. அப்போது அவங்க மனசில் வந்து ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது இருக்கும், இந்த பெரியவங்க எல்லாமே மோசமானவங்க தான், இந்த மாதிரி பிறப்படுத்தவர்கள் எல்லாமே மோசமானவங்க தான், இவங்க தான் பேய், இவங்க தான் வந்து மோசம், அப்போ இந்த மோசமான உருவம் இந்த சக்தி தான் வந்து இப்படி வந்திருக்கு, ஸோ இவங்களுக்கு மீறி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற ஒரு மனதளவில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, பூமியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய சேஞ்சஸ்னால நம்மளுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டி பாதிக்கப்படுது, இதனால் நம்மளுக்கு நிறைய கற்பனைகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இந்த 3 விஷயத்தினாலையும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான், ஸோ இந்த 6 விஷயங்கள் தான் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன மாறுதல்களுக்கு உண்டான காரணம். இந்த பேய் பிடிச்சது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முந்தைய காலங்களில் இருந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் இந்த பேயை ஓட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம்
இதனால் பல பேர்த்தனுடைய வாழ்க்கையே வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிருக்கு. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை யாரோ பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய கண்ட்ரோல்லிருந்து நான் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுகள்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. உண்மையாலுமே பார்க்கும்போது என்னென்னா, உனக்கு ஆழமாக ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு இருந்திருக்கும். அந்த நிலைப்பாடை உன்னால் சராசரியான இந்த சமுதாயத்தில் உன்னால் வெளிக்காட்டி கொண்டு வர முடியல. அதற்காக நீ உனக்கே ஏற்படுத்திக்கிட்டு இந்த ஒரு மனமாயே அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதிரி. ஸோ உன்னோட எல்லை மீறும் பொழுது அதற்கு நீ சொல்லக்கூடிய சாக்கு என்னென்ன, எனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அப்படிங்கிற. ஸோ உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள், ஸோ இது எனக்கு வேணும், இதை என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பயத்தை மீறும் பொழுது ஒரு சிலர் தான், அதுவும் பாருங்கள் எல்லோரும் பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறதில்ல, எல்லாத்துக்கும் ஆசைகள் உள்ளே இருக்குது, எல்லாரும் அதை பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாதபோது தனக்குன்னே ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு பண்ணிவிட்டு அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய சாக்கு தான் பேய் பிடிச்சது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவர்கள் எங்கிட்ட யாரோ பேசுகிறாங்க எனக்கு காது கேட்டுக்கிட்டே இருக்குன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்கிட்சோஃப்ரீனியா அப்படிங்குவாங்க, மனநோய், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள். இவங்களுக்கு உண்மையாலுமே பேயெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறாரு டாக்டர். இந்த பூமியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே ஒரு மன அமைதி இல்லாத ஆன்மாக்களோ இல்லை குறும்பு பிடிச்ச ஆன்மாக்கள் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து ஏதோ நம்ம உடலுக்குள்ளே பூந்து நம்மளுடைய மனசை மாற்றி அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே செய்ய வைக்கிற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விடமாட்டார்கள். ஏன்னா ஆன்ம உலகம் பக்காவான ஸ்ட்ரக்சரான இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படிங்கிற. ஸோ அவங்க வந்து அதுக்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளை ஏதாவது சின்ன சின்ன அந்த பயமுறுத்துறது, விளையாடுறது, அதெல்லாம் பண்ணுறது உண்டு. முந்தைய ரெண்டு பதிவில் பார்த்துருந்தோம், தட் இஸ் ஓகே, அதையும் வந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு பாருங்களேன். இந்த நமக்குள்ளே பூந்து நம்மளை வந்து அப்படி புத்தியை மாற்றி அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நம்ம இங்கே அப்படி ஏதோ பண்ணிட்டாங்கன்னா நம்ம இங்கே வந்ததுக்குண்டான ஒரு பயன் அப்படிங்கிறதே கெட்டு போயிடும், தவிர நம்மளுடைய ஃப்ரீவில், சுதந்திரம்னு இருக்குல்ல, அதுவும் கெட்டு போயிடும். ஸோ ஆன் அ ப்ராக்டிக்கல் நோட், அந்த மாதிரி ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பண்ண விடமாட்டாங்க. மக்கள் வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக பிற மக்களை வந்து பயத்தில் ஆழ்த்தி அவர்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக பெருவாரியாக கலாச்சார ரீதியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் இது. உண்மையாலுமே இந்த பேய், இந்த பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மனிதர்களுடைய மனமே அன்றி இன்டர்னலாக நடக்கக்கூடிய விஷயம், உள்ளூர நடக்கக்கூடியதானே தவிர வெளிப்புறமாக வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறக்கும் பொழுதே அவன் வந்து மோசமான ஒரு ஆன்மாவாக அவன் வந்து பிறந்தான் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விளக்கத்திற்கு இல்லாத ஒரு வெறும் கூற்றாக வந்து அது இருக்குது. நிறைய சீரியல் கில்லர்ஸ் பார்க்குறோம், குழந்தைகளே குழந்தைகளை கொல்றவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன காமனான ஒரு டப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் அவன் பிறக்கும் பொழுது அப்படி மோசமாக பிறந்துட்டாயா, அந்த கொலகாரனாகவே பிறந்திருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஈஸி சொல்கிறது. ஆனால் அவன் ஏன் அதை பண்ணுனா, அவனுடைய மனநிலை ஏன் அப்படி இருந்தது, ஒருத்தன் துன்பப்படும் பொழுது ஒருத்தன் உயிரை வந்து பறிக்கும் பொழுது இவனுக்கு எந்த விதமான ஒரு வருத்தமே அவங்ககிட்ட இல்லையே, அப்போது அவன் என்ன மனநிலையில் அவன் இருந்தான் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆகும், அதுக்கு நம்ம விருப்பப்படுறதில்ல. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறோம், அவன் வந்து மோசம் அவ்வளோதான், அவன் பிறக்கும் போதே இப்படி மோசமாக பிறந்துட்டான் அவ்வளோதான். இது வந்து தவறு, இது பெருவாரியாக உலகம் முழுசு இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இது பெருவாரியாக தவறான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ ஆன்மாக்கள் வந்து மோசமான ஆன்மாக்களாகலாம் யாருமே இங்கே பிறக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. யூஆர் நாட் பார்ன் ஈவில், அவ்வளோதான். இந்த சமுதாயம் வந்து அவர்களை கரப்ட் பண்ணி அவங்கள வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி அவனுடைய புத்தியை மாற்றி, சமுதாயம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு காரணம். இந்த சைக்கோபாத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறர் மேலே துன்பத்தை ஏற்படுத்தும் பொழுது இவங்களுக்கு ஒரே பொட்டு கூட இவர்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறது வந்து இருக்காது கம்ப்ளீட்டாக. ஸோ ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்க்கும்பொழுது, அவங்க மனசு வந்து ஏதோ ஒன்று ஏங்கி 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 அது கிடைக்காமல் அப்படியே அந்த உள்ளே வந்து அவன் காலி ஆயிரும். இவ்வளோதானா போங்கடா என்னடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு உள்ளே ஒரு உணர்வுமே இருக்கு, அவன் உள்ளே ஒரு காலி ஆயிரும். அப்போது பிறர்படும் துன்பம் அவனுக்கு அது துன்பமாகவே தெரியாது, இது முக்தி நிலை கிடையாது, இது வந்து ஒரு மாதிரி அவனுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறாமல் போய் அப்படியே ஒன்றுமில்லாமல் இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆகும்பொழுது அங்கே உணர்வுகளே மேலிடாமல் போயிடும். இவனால் பிறருக்கு வந்து அந்த துன்பத்தை மட்டுமே கொடுக்க முடியும். அவன் என்ன ஆயிடுவான்னா, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு எப்படி கிடைக்கலாங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை ஆகிறது அந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதில். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த பேய் பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு எல்லாமே கொண்டு வரும். அடுத்தது இந்த ஈவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோசமான அந்த குணம், பேய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கலாக வருமா அப்படின்னு கேட்டால், அதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு மோசமான குணமுடைய இருவர் சேர்ந்து, இல்லை ஒரு ஆணுக்கோ மோசமான குணம், இல்லை பெண்ணுக்கோ ஒரு மோசமான குணம், அவர்கள் மூலமாக அந்த பிறக்கக்கூடிய குழந்தை, ஸோ இவர்களுடைய உணர்வுகள்னால தான் அந்த குழந்தை அப்படிங்கிறது பிறக்குது. அந்த உணர்வுகளினுடைய வெளிப்பாடு கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய உடல்லையும் மனதிலையும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த உடலில் நடக்கக்கூடிய மாறுதல்கள்னால ஆன்மாக்கு பாதிப்பு ஏற்படுமானால் நடக்காது,
அது பாசிபிள் இல்லை. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஆன்மாவுக்கு ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. என்னென்னா, ஆன்மா பாதிக்கப்படுறதில்ல, ஒரு மாயத்தோற்றம் மாதிரி அது வந்து அதனுடைய சுதந்திரம் இல்லாமல் ஒரு மாயத்தோற்றம் மாதிரி அது மேலே ஏற்பட்டுருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமி இந்த உடலினுடைய அந்த மூளையினுடைய செயல்பாடு, அந்த உடலினுடைய செயல்பாடு, அந்த ஹியூமன் ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அது வந்து இந்த ஆன்மாவுடைய தன்மையை மீறி செயல்படும் பொழுது இந்த ஆன்மானால் இதுக்கு மேலே இங்கே சர்வைவ் ஆக முடியாது. டேய், நான் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கேன், இங்கே எதுக்கு வந்தேன், இந்த உடலுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வந்துடும். அந்த நேரத்துலலாம் வரும்போது இந்த சூசைட் தாட்ஸ் அதெல்லாமே வரும். ஏன்னா இது விட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா ஒரு சில நேரங்களில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு இம்பேலன்ஸ், ஆன்மாவினுடைய எண்ணங்களும் இந்த மனித மூளையினுடைய எண்ணங்களும் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போகும்பொழுது இந்த ஆன்மாக்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே தாராளமாக தோன்றும் அப்படின்னு. இது யாருக்கு அதிகமாக நடக்கும்னா, ஒரு இம்மெச்சியூர் சோல், இன்னும் பக்குவ நிலை அடையாத ஒரு இளநிலை ஆன்மாக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த மூளையினுடைய அந்த மென்டல் சர்க்கியூட், மென்டல் ஆக்டிவிட்டி வந்து அதனால் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கட்டுப்படுத்த தெரியாது. பிகாஸ் சோலுக்குன்னு ஒரு ஆன்மாக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு. மனிதனுக்கு இந்த மூளைக்கு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி குணம் உண்டு. அதாவது நீ இழுத்தேன்னா நான் தள்ளுவேன், நீ தள்ளினேன்னா நான் இழுப்பேன். ஸோ இந்த மாதிரி போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சிங்கிள் ஈகோ, ஒன்றுக்கு ஒன்றுக்கும் தனித்தனி ஈகோ இருக்குது. ஆனால் இதில் யார் வெற்றி பெற்று ஒரு சிங்கிள் ஈகோ வரப்போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மனித பிறப்பு அதனுடைய நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அது எல்லாமே, இது எல்லாமே இன்டர்னலாக நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏதோ வேறு ஒரு ஆன்மாவோ வேறு ஒரு சக்தியோ வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெரப்பிஸ்ட் தான் தேவையே தவிர ஒரு எக்ஸர்சிஸ்ட், பேயோட்டம் வந்து உண்மையாலுமே தேவை கிடையாது. ஸோ ஆன்மா வந்து தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த பூமியை நோக்கி வருது. ஒரு சில நேரங்களில் அது என்ன பண்ணிட்டு வந்துடுது அப்படின்னு சொன்னால், ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தன்னுடைய நிலைக்கு மாறாக யோசிக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ஈகோ இருக்கக்கூடிய ஒரு உடலை வந்து தேர்ந்தெடுத்துகிட்டு வந்துடுது. அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அது கஷ்டப்படக்கூடிய நாட்களும் உண்டு அப்படின்ட்டு. எப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல், எனக்கு தான் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இல்லாமையும், பிற உயிர்களை தன்னுயிராக எண்ணக்கூடிய அந்த ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா இங்கே பூமிக்கு ஒரு உடலை தேர்ந்தெடுத்து வருது. இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ஈகோ அப்படின்னு இருக்கலாம், நான் என்ற அகம்பாவம், அந்த அகம்பாவம் இது வந்து பேரண்ட்லாம் வரலாம், இல்லை வந்து இங்கே சமுதாயத்தினால் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். பட் அந்த ஹியூமன் ஈகோ, அந்த ஹியூமன் ஈகோ எப்படி இருக்கும், இந்த ஆன்மாவுக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஹியூமன் ஈகோ எப்படி, என்னென்னா என் தேவைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதாக இருக்கும். இந்த கிளாஷ் நடக்கும் பொழுது அந்த ஆன்மானால் இங்கே பொறுமையாக அதனால் இருக்கவே முடியாது, எனக்கு இங்கிருந்து போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கிளாஷ் ஆகும்பொழுது தான் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது என்ன ஏதுனே தெரியும். ஒரு நேரம் மூர்க்கத்தனமாக இருப்பான், ஒரு நேரம் அமைதியாக இருப்பான், அவன் ஒரு டிஸ்ட்ரப்டிவாக இருப்பான் கம்ப்ளீட்டாக, அவனுடைய வாழ்க்கை சராசரியாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வச்சு அவர் கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, உண்மையாலுமே எல்லாம் சைக்கலாஜிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறார். பட் இதனுடைய தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு லைவான ஒரு கேஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ நாளைக்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள், நாளைக்கே தொடர்ச்சி அதை பார்த்து இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி அடுத்த வாரம் இதை பார்க்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி, பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிறைய தினங்கள் நான் உங்களுக்கு தெரிந்து பண்ணி, நன்றி.